ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனனிஸ் வேர்ல்டு. இங்கே ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக கிராண்டான ஒரு ட்ரெஸ் இது. அதாவது இந்த பிரைடல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண பொண்ணு ட்ரெஸ் மாதிரி இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட், பிகாஸ் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இது இந்த கிராஃப்ட் பண்ணதுக்கு இது ரொம்ப நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் வச்சு பண்ண நினைக்காதீங்க. இது இந்த லேஸ் கடைலாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஜாக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட கடையிலலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத் விற்பாங்க. அதாவது ஜாக்கெட் பார்டர், பிளவுஸ் பார்டர்னு சொன்னால் கிடைக்கும். இது நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸு. இதில் வந்துட்டு பார்டர் எனக்கு இல்லாமல் இருந்தது. நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்டர் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பார்டர், கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் ஒன்று வாங்கி தான் இந்த கிராஃப்ட்டுக்காகவே நான் இதை வாங்கி பண்ணேன். பிகாஸ் இதை வேஸ்ட்டு கிடையாது, பட் நான் இந்த கிராஃப்ட்டுக்காகவே இது வாங்கி நான் பண்ணேன் பாருங்க. இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையில் கூட ட்ரெஸ் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைனா பெரிய பார்பிகள் பொம்மைக்கு கூட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஷோகேஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் ரொம்ப ஈஸி, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே டாப்பில் நான் சிம்பிளாக விட்டுட்டு கீழே மட்டும் அந்த பாட்டமுக்கு நல்லா கிராண்டான அந்த ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அந்த கிராண்டான ஒர்க்கு கொடுத்துருக்கேன். இயரிங் அண்ட் பேங்கிள், நெத்திச்சுட்டிக்கெலாம் ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அங்கே சிம்பிளாக அந்த இது மட்டும் தான் விடணும்னு இல்லை, நம்ம கோல்டன் த்ரெட்ஸை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஜிகினா பவுடர் போட்டுக்கலாம், இல்லை நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இல்லை அதெல்லாம் இல்லைனா கூட இன்னும் கிராண்டாக பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேஸ்ட்டில் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிறத இதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. சிம்பிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். எப்படி நம்ம கிராண்டாக பண்ணாலுமே அது ஒரு குயின் ரேஞ்சுக்கு காட்டும் அந்த ஒர்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.